அது வந்து நம்பர் வேணுமா? யூ வாண்ட் நம்பர். அது ஆண்மூலைன்னு ஆரம்பிக்கும். ஆண்மூலை, ஆண்மூலைன்னா பசுவினுடைய காம்பு. ஆண்மூலை அறுத்து அரணியில் ஓர்க்கும், மாநிலை மகளிர் கருச்சிலை தோற்கும், பார்ப்பார் தப்பிய கொடுமையோர்க்கும். அப்போ இப்போ அதை சொல்ல தெரியணும் உங்களுக்கு, அதான் முக்கியம். அதாவது இங்கே வர்றாங்க நம்முடைய லம்போ டாக்டர், லம்போ கிளினிக்கில் ஒன்று நடக்குது, சண்முகவியல் வந்திருக்கிறார், பேசுகிறார், என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து கேட்டு பாருங்கன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் நான் சொன்னதில் ரெண்டு எடுத்து விடணும் நீங்கள், அப்போ தான் நீங்கள் கவனிக்கிறீங்கன்னு அர்த்தம். நல்லா சொல்கிறார் சார், நீங்கள் வந்து கொஞ்சம் கேட்டு பாருங்களேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்போ நீங்கள் வாங்கலைன்னு அர்த்தம். ஆனால் இதுக்கு பேர் என்ன பேர்? உலக புண்ணியங்கள். இதுக்கு பேர் உலக புண்ணியங்கள். இப்போ இந்த பாவம் பழி எல்லாம் அதுக்குள்ள தான் இருக்கு, எல்லாம் அது. இது கட்டாயமாக ஒரு உயிர் அணுவ அப்சர்வ் பண்ணுமா, நடைமுறைப்படுத்தணுமா? கட்டாயம் படுத்தணும். ஆனால் அவர் என்ன சொன்னாரு, ஏன்னா நம்ம சமயம் என்ன பண்ணுது ஒரு விதம் ஞாபகிச்சுட்டே வரணும், அது என்னன்னு கேட்டால், பிறப்பு, இந்த பிறப்பும் இறப்பும் மாறி மாறி நடந்து கொண்டே வருகிறது. அதில் ஒன்று உனக்கு சாய்ஸே கிடையாது. எத்தனை தடவை பிறக்கிறோம் அதானே சொல்லு, எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் என்பெருவான். இல்லை அரங்கநாதர்கிட்ட போய் கேட்டால் அவர் சொன்னார், எத்தனை ஹவு மெனி டைம்ஸ் யூ ஹவ் பீன் பார்ன் அப்படின்னு கேட்டால் என்ன சொன்னார், எலி கடல் மண்ணலை அளவிடி நதிகம் எனதிடர் பிறவி அவதாரம், எலி கடல் மண்ணலை அளவிடி நதிகம் களிகொடு நரியும் எரிபுரி மரளி கமலனு மிகவும் அயர்வானார். இப்பெல்லாம் படிக்கிறோம், என்ன சொல்றாரு அன்னைக்குனாதன் பார்க்கணும். எத்தனை தடவை பிறந்திருக்கீங்கன்னு கேட்டால் என்ன சொன்னார், ஏழு கடல்களின் மணலை கூட எண்ணி விடலாம், நான் எத்தனை தடவை பிறந்தேன்னு எண்ண முடியாதுன்னார். ஏழு கடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம். இதையெல்லாம் அவனு சொன்னான் புறநானத்தில், அந்த முதல் வரியை மட்டும் முடிச்சுட்டு ஆடுறாங்க. யாதும் ஊரே யாவரும் கேளி சொன்னாராம், அடுத்த வரைக்கும் போக மாட்டான். தமிழ் புலவர் கூட அப்படிதான் இருக்காங்க, அந்த வரியை மட்டும் முடிப்பான். முழுக்க முழுக்க சைவ சித்தாந்தம், சாவதும் புதுவது அன்றே சொல்றாருல்ல, நீ புதுசா சாகல தெரிஞ்சுக்கோங்கிறாரு சொன்னவர் புலவர். கனியன் பூங்குடன், சாவதும் புதுவது அன்றே. என்ன அர்த்தம்? Death is not a new experience for you. Don't fear for the death. Why? You are not going to die as a first time. You already died 1,000 times. Then why do you fear about the death? சாவதும் புதுவது அன்றே. உங்களுக்கு எந்த சைவ சித்தாந்தம் எப்படி பேசுறாரு குறவர்? தமிழ் இலக்கியங்கள் பேசுறாங்க, ஆனா இலக்கியத்துல சொல்லப்பட்ட கருத்தை வந்து சரியா புரிஞ்சுக்கிறது இல்லை. அது ஒரு நாளைக்கு அந்த ஒரு பாட்டை மட்டுமே சைவ சித்தாந்தம் சொல்றத அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அவாய்ட் பண்ணி சொல்றாரு, அவ்வளவுதான். சைவ சித்தாந்தம் டெக்னிக்கல் வார்த்தை வருது, இவர் அந்த டெக்னிக் அவாய்ட் பண்ணி இலக்கியத்துல சொல்றாரு, அவ்வளவுதான். அவ்வளவுதான், கான்செப்ட் இஸ் அ சேம். அப்ப இப்படியே பண்ணிட்டே இருக்கு. அப்ப என்னன்னு கேட்டா, இப்போ நல்வினைக்கு தகுந்த நல்வினை, தீவினைக்கு தகுந்த இன்பமும் துன்பமும் என்னாகுது? உலகத்தில் எந்த உயிரை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். யாராவது ஒருத்தன் உலகத்தில்
நான் பிறந்ததுல இருந்து இன்பத்தையே அனுபவிச்சேன்னு சொல்ல முடியுமா? இன்னொருத்த நான் துன்பத்தையே அனுபவிச்சேன்னு சொல்லுவானா? இன்பத்தை அதிகமா அனுபவிச்சிருக்கேன், துன்பத்தை குறையான்னு அப்படிதான் சொல்ல முடியுமே ஒழிய, உலகத்துல எந்த உயிரும் இன்பத்தையே அனுபவித்தேன், நான் துன்பத்தையே அனுபவித்தேன்னு எந்த உயிருமே சொல்ல முடியாது. ரெண்டையும் கலந்துதான் அனுபவிக்கிறோம். ஆக இன்பமும் துன்பமும் நாம் இந்த உயிர்களுக்கு அப்படியே கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டா, நீ கடவுளை வணங்கினாலும் சரி வணங்காட்டும் சரி, இந்த ப்ராசஸை ஏற்கனவே சாஃப்ட்வேர்ல பண்ணி வச்சுட்ட, அது பாட்டு நடந்துகிட்டே இருக்கு. இப்போ இங்க என்ன சொன்னார், பல உயிர்கள், இந்த உயிர்கள் வந்து பல்வேறு பிறவிகளினாலே இந்த பிறவியினுடைய தன்மையை உணர்வுதான ஞானம். ஞானம்னா என்ன? ஞானத்துக்கும் அறிவுக்கும் என்ன வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும், முக்கியமான ஒன்று. அதான் பரிமேலவர் அருமையா சொன்னார், ஞானம் அப்படின்னா என்னன்னார். ஞானத்துக்கு மிக சுருங்கிய வார்த்தையை சொன்னார், ஞானமாவது வீடு பயக்கும் உணர்வு. ஓ, இதை எப்படி சொன்னாலும் சிக்கல். ஞானம் என்றால் நீங்க ஒரு டெஃபினிஷன் கொடுப்பீங்க, நான் ஒரு டெஃபினிஷன் கொடுப்பேன், கிறிஸ்டியன் ஒரு டெஃபினிஷன் கொடுப்பான் இல்லையா. இப்போ இப்படி சொல்ல, எது உன்னை பிறவியிலிருந்து விடுவிக்கிறதோ அது ஞானம். அவ்வளவுதான். என்ன எவ்வளவு சிம்பிள், மிக சுருங்கிய வார்த்தைகளினால இந்த கான்செப்ட் எப்படி சொல்றாரு பாத்தீங்களா, ஞானமாவது வீடு பயக்கும் உணர்வு. அதுக்கு மேல என்ன வேணும்? அந்த ஞானம் எப்போ வரும் என்று கேட்டால், அங்கதான் சொன்னாங்க, அதாவது கல்வி எப்படி வருது, ஞானம் எப்படி வருது. கல்வி என்பது பல்வேறு பிறவிகளில் நான் படித்தவை எல்லாம் புத்தி தத்துவம் என்ற தத்துவத்தில் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கு. ஒரு தத்துவம், புத்தி தத்துவம் என்று சைவித்தான ஒரு தத்துவம், தத்துவம்னா ஒரு காஸ்மோம், அதில் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே வர்றேன். அதனால தான் என்ன பண்ணுறது, அது வந்து ஒருத்தனுக்கு டக்குன்னு பார்த்தோன்னா அது புரிஞ்சு போகுது. இப்போ நாமே பாருங்க, வேற ஒன்றும் வேண்டாம், இப்போ 5 வயசில் ஒரு பாட்டு படிச்சுருங்க, அந்த பாட்டை மறந்தே போயிட்டீங்க, அதுக்கப்புறம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு 50 வருடம் கழித்து அதே பாட்டை பார்த்தா டக்குன்னு மனப்பாடம் ஆகிடுது இல்லை. புதுசாக ஒரு பாட்டை படிக்கிறத விட அந்த பாட்டை படித்தா மனப்பாடம் ஆகிடுது. இப்போ ஒரு கேள்வி என்னன்னு கேட்டால், அந்த மெமரி எங்கே இருக்கு? It is not in the brain. That's how you say it is not in the brain. It is recorded in the buddhi tattva. அது ஏங்க அப்படி சொன்னா, அது பெரிய கான்செப்ட். ஏன் பிரெயின் சொன்னா என்ன தப்புன்னு நீங்க கேட்கலாம், அதை நான் விளக்குறேன் இன்னொரு நாளைக்கு. அதையும் தெரியணும் இல்லையா, அந்த புத்தி தத்துவம். அப்போ இது என்ன ஆகுதுன்னு கேட்டா, நீங்கள் அந்த கல்வியினுடைய பயன் வந்து அப்படி வரும். அதனாலதான் திருவள்ளுவர் என்ன சொன்னாரு, கேடு இல் விழிச்செல்வம் கல்வி. இந்த கான்செப்ட் திருவிழி என்ன அருமையாக போட்டேன், செல்வத்துக்கு 2 அடைய போட்டேன் கல்விக்கு. கேடு இல் விழிச்செல்வம், கேடு இல் செல்வம் விழிச்செல்வம். கேடு இல் செல்வனையும் போட்டாரு, நீ கட்ட கல்வியானது ஒரு பிறவியோடு அழிந்து விடாது, அதான் கெடுதல் இல்லாத செல்வம், கேடு இல் செல்வம். வார்த்தை 2 வார்த்தையில் அவளை நுணுக்கத்தை பெற வைக்கிறார், கேடியில் விழிச்செல்வம். அது அர்த்தம் பண்ண என்ன வேணும், கேடியில் செல்வம் விழிச்செல்வம், ரெண்டுக்கும் கொண்டு கூட்டணும். அப்ப விழிச்செல்வம்னா என்ன, கேடியில் செல்வம் என்று ஒரு பிறவியிலே கற்ற கல்வியானது இன்னொரு பிறவிக்கும் வரும். விழிச்செல்வம்னா என்ன என்றால், அது கொடுக்க கொடுக்க கூடிக்கிட்டே போக முடியும், குறையாது. என்கிட்ட 1,00,000 டாலர்ஸ் இருக்குன்னா, ஒரு 1,000 செக்காக 10 பேர் கொடுத்தா அப்புறம் செக் திரும்பி வந்துடும், செக் வில் பி பவுன்ஸ்டு. ஆனால் நான் என்னுடைய கல்வியை கொடுக்க கொடுக்க என்ன ஆகும், எனக்கு வளர்ந்துக்கிட்டே போகும். அது செல்வத்துக்கு அப்படி இல்லை இல்லையா, அதான் என்ன விழிச்செல்வம், கேடு இல் செல்வம் விழிச்செல்வம் கல்வி. ஒருவர்க்கு மாடு அல்ல மற்றையவை, இது கல்வி. ஞானம் என்ன, ஞானம் ஒருவனுக்கு எப்படி வருது, கல்வியினால ஊழை வெல்ல முடியாது. தெரியுங்க, கல்வி வந்து என்ன பண்ணும், ஊழை வெல்ல முடியாது. நீ எவ்வளவுதான் புஸ்தம் படிச்சிருந்தாலும் சரி, உன்னுடைய விதியை வெல்லுமா அது? இப்போ சாக்ரட்டிஸுக்கு தான் சொல்றாங்க உலகத்தை, சாக்ரட்டிஸ் தான் பெரிய அறிவாளிங்கிறான், எப்படி செத்தாரு சாக்ரட்டிஸ் இல்லையா,
கொடிய விஷத்தை கொடுத்து எப்படி சாகிறான்னு எழுதுறதுக்கு ஒரு பத்து பேரை போட்டான். ஹவு ஹி டைஸ் அப்படின்னு பார்க்கறதுக்கு ஒரு பத்து அப்சர்வரை போட்டான். அப்போ அவருடைய கல்வியினால் அவருடைய அவருக்கு வந்து மரணத்தை வெல்ல முடிஞ்சது அவரால். அதான் சொன்னார், நுண்ணிய நூல்பல கற்பினும் தாம் தம் உண்மை அறிவே மிகும். திருவள்ளுவர் அடித்தார் அவர் அடி. என்ன புஸ்தகம் படிச்சு என்னடா பண்ணன்ட்டு, நுண்ணிய நூல்பல கற்பினும் தாம் தம் உண்மை அறிவே மிகும். அப்போ நமக்கு வரக்கூடிய டிசிஷன் இருக்கு பாருங்க, அதுவுமே வினைக்கு தகுந்தால்தான் வரும். ஆனா ஞானம் எப்படி வரும் தெரியுமா? ரெண்டு பேர் ஞானம் எப்படி வரும்? சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது? பல்வேறு பிறவிகளிலே நீ செய்த சிவபுண்ணியத்தின் பலனாகத்தான் ஞானம் வரும். இதுக்கு ஸ்டாண்டர்ட் வேற, அதுக்கு ஸ்டாண்டர்ட் வேற. அது எங்க சொன்னாரு? பெருநூல் சொன்ன அறத்திறனால் விளைவதாய். எல்லாம் மேற்கோள் தான். நான் சொன்ன, நான் சொல்வதெல்லாம் என் கருத்து இல்லை. கோர்ட்டில் சத்தியம் பண்ணுறாங்க இல்லை புஸ்தகத்தை வச்சு, நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மைக்கு புறம்பானது எதுவும் இல்லைன்னு சத்தியம் பண்ணுற மாதிரி நான் சொல்வேன். நான் சொல்வதெல்லாம் என் கருத்து இல்லை. சிவபிரகாசர் சொன்னார், பெருநூல் சொன்ன அறத்திறனால் விளைவதாய். சிவாகமங்களிலே சொல்லப்பட்ட அந்த அறத்தை நீ செய்வதனால தான் ஞானம் வரும். புஸ்தத்தை பிடிக்கலான்னு ஞானம் வராது. அதனால தான் சிவபுண்ணியத்தோட வற்புறுத்திருக்காரு. அது எப்படி வரும்? பல்வேறு பிறவிகளில். அதான் சொன்னார் மெய்கண்டார், என்ன சொன்னார்? தவம். அதுக்கு பேர் தான் தவம். தவம் என்பதற்கு ஆளுக்கு ஒரு அர்த்தம் எழுதுனான். பெரிய சிக்கல் என்ன கேட்டால், எல்லா வார்த்தையும் எல்லாரும் பயன்படுத்தினான். பஞ்சபூத தவம்னா ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் இருக்குது எங்கள் ஊரில், வாழ்க வளமுடன். பஞ்சபூத தவம், தவங்கிற வார்த்தை எல்லாருமே பயன்படுத்துறாங்க. ஆனா தவங்கிறது என்ன தெரியுமா? சைவ சித்தாந்தம் என்ன சொல்றது? தவம் என்பது காடுகளிலே போய் ஏதோ சாப்பிடுறதுக்கு உணவை தவிர்த்து தாகத்தை தவிர்த்து அது மாதிரி இருக்கிற தவம் இல்லை, தெரிஞ்சுக்கோ. அது தவம் இல்லை. அதெல்லாம் சொன்னார் சேக்கல. தவம் என்று பாயிடுக்கி தலைவரித்து நின்றுண்ணும் அவம் ஒன்றும் நெறி வீழ்வான் வீழாமே அருளும் என சேர்க்கல. தவம் என்று என்ன சொல்றா? எப்படி விண்ணப்பம் வைக்கிறா சிவபெருமான்ட்ட? என் தம்பி, என்னுடைய அருமை தம்பி, இந்த பாய் உடுத்துதல், சுடுபாறை கிடத்தல், மயிர் பறித்தல், உடம்பை வருத்துதல், இதுவே தவம் என்று நினைத்து கொண்டு சமணத்தில் போய் கிடக்கிறான். திலகவதியார் தவம் என்று பாயிடுக்கி தலைவரித்து நின்றுண்ணும் அவம் ஒன்றும் நெறி வீழ்வான் வீழாமே அருளும் என. எல்லாம் இதெல்லாம் பார்த்தாதான் பெரிய புராணத்தில் அந்த நுட்பங்கள் தெரியும். அதே போலதான் அவர் சொன்னார், தவம் என்பதற்கு சித்தியால விளக்கம் சொன்னாரு, நாடுகளில் புக்குடன்றும் காடுகளில் சரித்தும் நாகமுளை புக்கிருந்தும் தகமுதல் தவிந்தும் நீடுபல காலங்கள் நித்தராயிருந்தும் நின்மல ஞானத்தை இல்லார் நிகழ்ந்திடுவர் பிறப்பில். சித்தியா அதை விரிச்சு காமிச்ச. ஆனா ஞானம் என்ன வரும்? இல்லறத்திலே இருந்து இல்லற இன்பத்தை அனுபவித்தாலும் ஞானம் வரும். அதான் சைவன் சொல்றது. இல்லறம் ஞானத்தை அடைவதற்கு தடை இல்லை. அதனால சொன்னார், ஏழுதரு மலர்குடலால் முளைத்தகத்து எரிவிழிக்கு எரிவிழியின் படுகடைக்கே கிடந்தும் கூடறிய வீடும் கூடி குஞ்சித்த சேவடியும் கும்பிட்டே இருப்பார். உடம்பை வருத்துவது தவம் இல்லை. அந்த சிவபுண்ணியங்களை செய்வதுதான் தவம். அந்த சிவபுண்ணியம் தான் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா, அது என்னன்னு கேட்டால், அது அருமையான சித்தியா இருக்கு சிவஞான போதத்துக்கு விளக்கணும் சொன்னார். இங்க தவம் என்பதற்கு அந்த சூத்திரத்துல தவம்னு வரும். ஆனா மெய்கண்டார் என்ன விளக்கம் சொல்லுவார்? சரீகிரியா யோகங்கள். தவம் என்பதற்கு சைவ சித்தாந்தத்தில் தவம்னா என்ன அர்த்தம்? சரியை கிரியை யோகம்.